ஆனந்த சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் சினிமாக்காரனில் நம்ம பார்க்க போகிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரிலீஸான ஒரு வார் ட்ராமா ஃபிலிம் இந்த படத்தை இயக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற மிக முக்கியமான ஒரு இயக்குனர் சினிமா உலகத்துடைய உலக சினிமாவுடைய பிதா மகன் அப்படின்னே சொல்லலாம் ஹாலிவுட் ஃபிலிமில் மிக முக்கியமான பல்வேறு விதமான ஜானர்களில் அவர் வந்து படங்களை இயக்கியிருக்காரு அவர் இயக்குனதிலேயே மிக முக்கியமான ஒரு வார் ட்ராமா ஃபிலிம் தான் இது ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிச்சு இந்த படம் உலகம் முழுவதும் பல்வேறு விதமான அதிர்வலைகளையும் உண்டு பண்ணுச்சு அப்படி என்னதான் தான் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க இராணுவத்தோடைய இன்னொரு கோர முகத்தை இந்த படம் வந்து அப்படியே பதிவு செஞ்சுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டான்லி குப்ரிக்கை பற்றி வந்து நான் வந்து படத்துடைய அந்த கதையெல்லாம் சொன்ன பிறகு டீட்டெயிலாக சொல்கிறேன் நிச்சயமாக ஸ்டான்லி குப்ரிக் படங்கள் இல்லாமல் உலகத்துடைய டாப் ஹண்ட்ரட் படங்கள் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது உலக சினிமா ஆர்வலர்கள் ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு படங்கள் ஸ்டான்லி குப்ரிக்கோட படங்கள் நிச்சயம் வந்தே தீரும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான சினிமாவை வந்து அவர் இயக்கியிருக்காரு ஸோ ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் படத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் படத்துடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா பயோனியர் அதாவது மிக முக்கியமான அமெரிக்காவுடைய இராணுவ பயிற்சி முகாம் பிளாட்டூன் சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு பூட் கேம்பை வந்து காமிக்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஐலேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இருக்குது ரொம்ப அவங்களுடைய அந்த பயிற்சி முறைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வியட்நாம் வாரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் நடந்த அந்த வியட்நாம் போர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கர்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கம்யூனிசம் வளர்ந்தது அமெரிக்கர்களுக்கு அந்த காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கம்யூனிசம் சீனாவில் உச்சத்தில் இருந்த பிறகு அது வந்து வியட்நாமுக்கு பரவினது அவங்களுக்கு பிடிக்கல அப்போ வந்து வட வியட்நாம் தென் வியட்நாம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருந்தப்போ இவங்க தென் வியட்நாமுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வட வியட்நாம் மேலே வந்து ஒரு போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது வியட்நாம் அப்படின்னு சொன்னோடனேயே அங்கே இருக்கக்கூடிய கொரில்லா முறையில் வந்து போர் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட வந்து உண்மையாகவே அமெரிக்க இராணுவத்தோடைய பருப்பு வேகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க அவ்வளோ பெரிய போர் தந்திரங்களோட போய் சண்டை போட்டாலுமே ரொம்ப உக்கிரமான ஒரு போர் முறையில் அவங்க பதில் தாக்குதல் கொடுத்ததுனால அவங்க லட்சக்கணக்கான பேரை வந்து இவங்க இவங்களால இவங்களால் பிடிக்க முடியலனே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு டூ டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபது வருடங்கள் அந்த போர் வந்து நீடிச்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ வியட்நாமுக்கு அனுப்பக்கூடிய அந்த இராணுவம் வீரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வியட்நாம் போர் வீரர்களை கொன்றொழிக்கிறதுக்கு நம்ம வித்தியாசமான முறையில் வந்து போர் தந்திரங்களை கையாளணும் ரொம்ப உக்கிரமான அதாவது பான் டூ கில் இந்த படத்துடைய லோகோவே அதுதான் பான் டு கில்ங்கிற அந்த ஒரு ரொம்ப உக்கிரமான ஒரு போர் போர்தந்திரங்களோட நம்ம சண்டை போட்டால்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்காக நம்முடைய ராணுவ வீரர்களை ரொம்ப கொடூரமான முறையில் தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சியளித்த ஒரு இடம்தான் அந்த பிளாட்டூன் ஸோ அந்த பிளாட்டூனில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஹார்ட்மேன் அப்படின்னு பேர் ஆனால் ஹார்ட்டே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் ஒரு சார்ஜன் ட்ரில் மாஸ்டர் அவங்க பயிற்சியளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர் அவருடைய உத்தரவின் கீழே அங்கே வரக்கூடிய அமெரிக்க வீரர்கள் எல்லாருக்குமே அவர் அந்த இடத்துல வந்து பயிற்சி வித்தியாசமாக வந்து அழிச்சிட்டு இருந்தார் ஸோ அந்த பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்து சொல்லிடுவார் நான் வந்து உங்களை ரொம்ப கேவலமாக சாக்கடையை விட கேவலமாக நடத்துவேன் நீங்கள் அதுக்கெலாம் வந்து உபே பண்ணணும் அதே போல் நீங்கள் எது கேட்டாலுமே நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லையில் சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆரம்பித்து சார்னு முடியணும் அதாவது உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் சார் எஸ் சார் அப்படின்னு வந்து சொல்லணும் சோரை திங்கிறீங்களா வேறு ஏதாவது திங்குறீங்களான்னு ரொம்ப கோமாக கேட்டால் கூட சார் நோ சார் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக அவர் வந்து ஹாட்மேன் வந்து இருப்பார் ஸோ இந்த பயிற்சி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து விதவிதமான பேர்கள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ முதல் நாளில் வந்து உன் பேர் என்ன இதுன்னு கேட்டோன்னே இவங்க விதவிதமான அவங்களுடைய தங்களுடைய பேர்கள் சொன்னோன்னா அவர் வந்து கடுப்பாகி இதெல்லாம் ஒரு பேரா இந்த மாதிரி உங்களுடைய அடையாளத்தையும் நான் வந்து மாத்திரண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ப்ரைவேட் ஜோக்கர் ப்ரைவேட் நெட்மேன் கௌபாய் அப்படின்னு சொல்லிட்டு பேர்கள்லாம் ரொம்ப உக்கிரமாக வந்து அனிமல் மதர் அதாவது பேரை கேட்டாலே சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப கோபம் வர்ற அளவுக்கு எல்லாருடைய பேரையுமே கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார் இன்னையிலேருந்து உன்னுடைய அடையாளம் இது தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருடைய பேருமே போயிருக்கும் ட்ரில்லாம் ட்ரில்னால் ரொம்ப உக்கிரமான ஒரு பயிற்சி முறைகளாக இருக்கும் அவங்களாலே வந்து முடியாது அதே போல் விதவிதமான ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தவங்களாம் எல்லாத்தையும் முட்டத்தலையாகவும் ஆக்கி வச்சுருப்பாரு நீங்கள் இங்கே நான் சொல்கிற நேரத்துக்கு தான் எந்திரிக்கணும் நான் சொல்கிற நேரத்தில் தான் சாப்பிடணும் இவ்வளவு தான் சாப்பிடணும் ரேஷன் முறையில் வந்து சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வதவதன் வதப்பார் ஆனால் ஆரம்பத்திலே சொல்லிடுவார் நீங்கள் வந்து என்கிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியாது பான் கில் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் ஒரு சிறந்த போர் வீரர் ஆக முடியும் அதனால் நான் சொல்கிறத நீங்கள் ஒபே பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி பயிற்சி முறைகள் ரொம்ப கொடூரமாக இருக்கையில் எல்லாருமே வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து அவங்க என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்குறாரோ அதெல்லாம் வந்து ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பாக பார்த்தோம்னா அதில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் மனிதாபிமானமாக இருப்பான் அவன் தான் வந்து படத்துடைய ஹீரோ அவனுடைய பேரே வந்து நமக்குமே வந்து மறந்து போயிடும் பிரைவேட் ஜோக்கர் அப்படின்னு அவர் கூப்பிட்றாருல ஹார்ட்மேன் தான் வந்து படம் ஃபுல்லாக நாமளும் வந்து நாவும் வச்சுருப்போம் ஸோ இன்னொருத்தன் பேர் வந்து பிரைவேட் பைல் இவன் வந்து எப்படின்னா கொஞ்சம் குண்டான உடல்வாக இருக்கிறதுனால இங்கே இந்த ட்ரில்லாம் வந்து அவனால் சரியாகவே வந்து பண்ண முடியாது ரொம்ப சிரமப்படுவான் அதே போல் அந்த டோனட் வந்து அதிகமாக சாப்பிடுவான் ஒழிச்சு ஒழித்து சாப்பிடுவான் இந்த ரேசன் முறையெல்லாம் அவனுக்கு வந்து ஒத்து வராததுனால ரகசியமாக சாப்பிடுவான் இதை வந்து கண்டுபிடிச்சிருவார் ஹார்ட்மேன் மிக கடுமையாக அவனுக்கு வந்து தண்டனெலாம் வந்து கொடுப்பாரு ஸோ மற்றவங்கள விட வந்து அவர் பயிற்சி அதிகமாக கொடுக்கல அவனால் முடியாது ஒரு மாதிரியான மன அழுத்தத்துக்கே உள்ளாயிருப்பான் ஸோ அந்த ஒட்டுமொத்த அந்த பிளாட்டூன்லேயே ரொம்ப அவன் மேலே அன்பாக இருக்கக்கூடியது யாருன்னா பிரைவேட் ஜோக்கர் தான் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த டோனட்டை வந்து எடுத்தவுடனே ரொம்ப கடுப்பாயி இவன் ஏதாவது தப்பு இனிமேல் பண்ணான்னா உங்கள் எல்லாத்துக்குமே தான் வந்து டோட்டல் பனிஷ்மெண்ட் மாதிரியான ஒரு மெத்தடில் தான் கொடுப்பேன் இவன் தப்பு பண்ணான்னா அவனை விட்டுருவேன் ஒட்டுமொத்த இந்த கேம்ப் பூட் கேம்பில் உள்ள எல்லாருக்கும் நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு நாள் அவன் சாப்பிடையில் தெரியாமல் எல்லாருக்கும் தெரியாமல் சாப்பிடையில் அவனை கைங்காலமாக பிடிச்சதுனால அவனை நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கடினமான உடற்பயிற்சியில் கொடுத்துருவார் ரொம்ப கடும் கோபத்தில் இருப்பானுங்க அவங்க ஸோ தூங்க போகிற நேரத்தில் என்ன பண்ணுவானுங்கன்னா அவருடைய வாயில் அதாவது பயிலுடைய வாயில் துண்டை வச்சு பொத்தி சோப்பு இதெல்லாம் இருக்குல்ல அதை வந்து டவலில் சுற்றி அவனை ரொம்ப கோவமாக அடிச்சிருவானுங்க உனையிட்டு தானா நாங்கள் வந்து இவ்வளோ ட்ரில் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அவனுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்னா மேலே அன்பாக இருந்த பிரைவேட் ஜோக்கருமே வந்து சேர்ந்து அடிச்சிருப்பான் ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னா அவன் ஒரு கட்டத்தில் வந்து மாறிடுவான் ஸோ நம்ம இந்த மாதிரி குண்டா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே வந்து கேள்வி பண்ணுறாங்க நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து இறுகி போய் ஒரு மாதிரி இவங்க யார் கூடையுமே சேராமல் மன ரீதியான ஒரு அழுத்தத்துக்குள்ளானனால அவன் வந்து தனா தனியாகவே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவான் பண்ணிவிட்டு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ஆர்மி வீரனாக அவன் வந்து மாறிடுவான் ஆனால் என்னென்னா யாருக்குமே தெரியாது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கோ மாதிரி இருப்பான் யாரோடையும் பேச மாட்டான் ஆனால் பெரு ரொம்ப இதாக மாறி இருப்பான் ஸோ இதை வந்து கவனிச்சுட்டு ஹார்ட்மேன் இப்போதான் நீ வந்து உண்மையான போர் வீரனாக மாறிட்ட பான் டுக்கில்லாம் வந்து மாறிட்ட அப்படின்னு சொல்லி அவனை வந்து பாராட்டுவார் அதுக்கு வந்து அவன் வந்து ஒரு குரூரமான ஒரு சிரிப்பை வந்து சிரிச்சுட்டு அவன் தான் ஒன்றுண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பான் ஜோக்கர் இப்படி நடந்துக்கிட்டது அவனுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கும் ஒரு நாள் நள்ளிரவுல என்ன பண்ணுவான்னா அவனை தேடுவான் ஜோக்கர் அவன் வந்து இப்போ டாய்லெட் ரூமில் போய் உட்காந்துருப்பான் உட்காந்துட்டு கையில் வந்துட்டு அந்த எம் சிக்ஸ்டீன்கிற அந்த கண்ணை வந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து தூங்க வேண்டிய நேரமாச்சுல வா அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய மனுஷத்தன்மையே போயிடுச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருவான் உடனே ஹேட்மேன் வருவாருடே என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க போ ஒபே தே ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வாரத்தில் அவனை வந்து திட்டுவார் அவன் வந்து கடுப்பாகி ஹார்ட்மேனை சுட்டுருவான் அவர் அங்கேயே இறந்து போயிடுவார் இவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய வாயில் அந்த கன்னோடைய முனையை வச்சு சுட்டு தலை சிதறி அவனும் வந்து இறந்து போயிடுவான் ஸோ போர் பயிற்சி முறையில் சைக்கோவாவே மாறி தன்னை பயிற்சி கொடுத்த அவரையுமே கொண்டுட்டு அவனு வந்து செத்து போயிருப்பான் இதோடு வந்து படத்துடைய முதல் பாகம் வந்து முடியும் இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்னென்னா ரெண்டு கதைகளை நீங்கள் ஒரே படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும் நாமலாம் வந்து ஜெகர் படம் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு த்ரில்லர் ஜானரில் இருக்கும் அதுக்கு பிறகு செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஜானருக்கு அந்த கதை மாறும் அதே மாதிரி இந்த படம் முதல் பாகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க போர் பயிற்சி முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து விவரிக்கும் இரண்டாம் பாகம் ஒரு போர் அந்த வியட்நாம் போர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்து ஒரு கேண்டேட் ஃபீல்டில் இருந்து படம் பிடிச்ச மாதிரி ஒரு தத்துருவமான ஒரு காட்சி அமைப்புகளோட போர்க்காட்சிகள் தான் வந்து நீளும் என்ன நடக்கும்னா அந்த பயிற்சி முறைகள்லாம் முடிந்த பிறகு எல்லாம் அந்த பிரைவேட் ஜோக்கர் மேன் ஹோலி மதர் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த நிறையா பேர் இருக்காங்கள்ல இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க வியட்நாம் வட வியட்நாமில் போய் போர் செய்யக்கூடிய ஒரு சூழலில் எல்லா விஷயங்களும் நடக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பணி கிடச்சிருக்கும் ஜோக்கருக்கு என்னென்னா ஜேர்னலிசமாக அதாவது வாரில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணக்கூடிய வேலை தான் கிடச்சிருக்கும் ஸோ கொல்லக்கூடிய இது கிடச்சிருக்காது அவனுமே வந்து ஓரளவு ரீதியாக அந்த மாதிரி தான் இருப்பான் அவனால் வந்து டக்குன்னு வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய மனநிலை இருக்காது அந்த ஒட்டுமொத்த அந்த பூட் கேம்ப்லையுமே ஓரளவு இது வந்து தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய இவ்வளோ வக்கிரமணம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் அவன் அவன் வந்து அந்த வேலை கிடச்சிருக்கும் ஸோ அதை வந்து சின்சியராக பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ இப்படி இருக்கையில் அங்கே அவங்க வந்து என்னென்ன விஷயங்களை சந்திக்கிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உக்கிரமாக வந்து அவங்க போர் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துறதில் ஆரம்பித்து கொலைகள் செய்து அதை வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு வக்கிரமான மனநிலையில் அவங்க வந்து போர் முறையில் வந்து மாறிடும் இதை எல்லாத்தையுமே பக்கத்துலேருந்து இவன் வந்து பதிவு செய்யலை இவனுக்குமே ஒரு மனப்போராட்டத்தில் இவன் வேறு மாதிரி வந்து மாறிடுவான் இந்த சூழலில் அடுத்தடுத்து இவங்களுடைய படை இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு ஆளாக ஒரு ஸ்னைப்பராளாக கொல்லப்படுவாங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்குவாடு வச்சுருக்கோம் இவ்வளவு கருவிகள் வச்சுருக்கோம் எவ்வளோ பேரை வந்து கொன்றல் வச்சுருக்கோம் ஆனால் யாரும் ஒரு ஸ்னைப்பர் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளாக வந்து அதுவும் கொடூரமான முறையில் தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து சுட்டு சுட்டுக்கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த சிதிலமான கட்டிடங்களுக்குள்ளே தேடி தேடி போவாங்க இவங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது கடைசியில் பார்த்தோம்னா அது வந்து அந்த ஸ்னைப்பர் குண்டு வந்த ஒரு திசையை இவங்க வந்து நோட் பண்ணிடுவாங்க நோட் பண்ணி ஜோக்கர் உள்ளிட்ட அவங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து அந்த இடத்துலருந்து தான் வருது ஸோ நம்ம வந்து ஸ்மோக்கை யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமாக நமக்கு தேவைப்படும் உள்ளே வந்து ஒரு பெரிய டீமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பி போவாங்க உள்ளே போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு அதிர்ச்சி என்னென்னா தங்களை எல்லாத்தையும் வந்து கொன்று அழிச்சிகிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்னைப்பர் யாருன்னு பார்த்தா ஒரு பனிரெண்டு வயது பெண் ஒரு பன்னிரெண்டு வயது பெண் இவங்க வந்து சுட்டிருப்பாங்க ஸோ மூர்ச்சியாகி அந்த பெண் வந்து விழுந்து கிடக்கையில் எந வந்து அந்த போர் முறைகள் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த தந்திரங்கள் எல்லாமே வந்து சுக்கல் நூறாக உடஞ்சி போயிடும் இந்த பெண் தான் வந்து இவ்வளோ உக்கிரமாக நம்மளை வந்து கொள்ளுதா நம்ம வந்து நமக்கு எதிரி வந்து இந்த பெண் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அவனுடைய மனநிலை அவனுக்குள்ளேயே அவனுடைய மனசாட்சி வந்து பேச ஆரம்பிச்சிடும் ஸோ வாரோடைய ஒரு உண்மையான இன்னொரு பக்கத்தை வந்து இந்த படம் வந்து அவ்வளோ தெளிவாக அந்த இடத்துல வந்து விளக்கியிருக்கும் ஸோ இதோ இதோட அந்த படம் வந்து முடியும் பல்வேறு விதமான கேள்விகளை வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு உணர்த்தும் ஸோ அது நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஆஃப்லாம் அந்த வார்க் ஆட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரடியாக அந்த சினிமாவில் தான் அந்த ஃபீல் கிடைக்கும் ஸோ நான் அதை வந்து ஸ்டோரியாக சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை இதோட இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நான் வந்து ஸ்டான்லி குப்ரிக்கை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனர் ஐம்பது அறுபதுகளில் வந்து இவர் வந்து வித்தியாசமான அந்த வார் சினிமா நிறையா எடுத்தார் பாத் குளோரி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தார் போர் வந்து தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அவருடைய உச்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல இந்த ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் வந்து எடுத்தார் ஸோ இது மட்டும்தான் அவர் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியோநாயர் படத்தை வந்து எடுத்திருந்தார் அதே போல் ஸ்பாட்டகஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு படம் அந்த படமும் வந்து உங்களுக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக இவருடைய கடைசி படமான நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஐஸ் ஒயிட் சட் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் டாம் க்ரூஸ் அவருடைய நிஜ மனைவியான நிக்கோல் கிட்மேன் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ மனித மனங்கள் குறிப்பாக பார்த்தா கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய மனரீதியான பிரச்சனைகளை இந்த படம் வந்து பேசியிருந்துச்சு ரொம்ப அந்தரங்கமான பல பிரச்சனைகளை அந்த படம் வந்து வித்தியாசமாக பேசியிருந்தது இவருடைய மேக்கிங் ஸ்டைலே எப்படின்னா மெத்தட் ஆக்டிங் முறையில் வந்து நடிக்க வைக்கிற ஒரு மனிதர் தான் இவர் படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்குமே கிட்டத்தட்ட அந்த கேரக்டராகவே உலாவக்கூடிய அளவுக்கு கதையை ஃபீட் பண்ணிடுவார் அதே போல் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பேரில் நடிக்கக்கூடிய எல்லா இருந்து தன்னுடைய அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொண்டு வர்றதுக்காக ரொம்ப மெனக்கெடுவார் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நீங்கள் இந்த ஐஸ்வைட் சட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகரான அந்த ஹீரோ டாம் குருஸே வந்து நூற்றி எழுபது டேக்குகள் ரீடேக் வாங்கி வாங்கி நடித்தாராம் ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே போல் நிக்கோல் கிட்மேனுக்கும் டாம் குருஸுக்குமே ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது நெஜ கணவன் மனைவிக்கு இடையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த கதைக்கும் தேவைப்பட்டதுனால அதை அழகாக அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு இந்த படம் முடிந்த பிறகு அவங்க நிஜமாகவே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கதை என்ன பேசினுச்சோ அதுதான் அவங்க நிஜ வாழ்க்கையிலையுமே நடந்தது அது மட்டும் இல்லாமல் தி கில்லிங் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான படங்கள்லாம் வந்து அவருடைய இயக்கத்தில் வந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும் இப்படி இப்படி ஒரு மனிதர் வந்து வித்தியாசமாக வந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே இவரோட மேக்கிங் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு இயக்குனர் அகிரா குரோஷவா அவர் வந்து இவருடைய இயக்கத்தெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஒரு விரிவான ஒரு கடிதம்லாம் வந்து எழுதியிருந்தாரான் ஸோ அந்த கடிதம் இவருக்கு கிடைச்ச பிறகு இவருக்கு ஏதாவது பதில் எழுதுணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே பெர்ஃபெக்ஷன் விரும்பி வேற ஒரு நல்ல கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்போது மாதங்கள் உட்காந்து திருப்பி திருப்பி எழுதியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு பதில் பதில் கடிதத்தை வந்து திருப்பி திருப்பி டிராஃப்ட் எழுதியிருக்காரு கடைசியாக ஒன்று அரைகுறை மனசோட ஒன்று எழுதி அவருக்கு வந்து அனுப்பியிருக்காரு ஆனால் என்னென்னா அகிரா குரசோவா அதுக்குள்ளே இறந்து போயிட்டார் ஸோ இதுதான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் விரும்பி தனக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து செய்வார் அதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கிளாக் ஒர்க் ஆரஞ்சு இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவி அந்த படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்காக அவருடைய விழித்திரையே கிழிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ஷனாக அந்த நடிப்பை வந்து வாங்கியிருக்காரு ஸோ இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தா நான் நிறைய பேசிட்டே இருப்பேன் ஸ்டான்லி குப்ரேக் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குநர்கள் ஹாலிவுட்ல இருந்து வேர்ல்டு சினிமா இயக்குநர்கள் எல்லாருக்குமே இவர் ரோல் மாடல் குவின்டின் டொரண்டினோவுடைய ஒரு பெரிய ரோல் மாடலே இவர் இவங்க இப்போ பண்ணக்கூடிய விஷயங்களை அவர் ஐம்பது அறுபதுகளே வந்து பண்ணிட்டாரு ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் கடைசி படத்துக்கு முந்தின படம் இந்த ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் நிச்சயம் நீங்கள் எல்லோருமே பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான சினிமா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மற்றும் ஒரு உலக உன்னதமான சினிமாவோட உங்களிடம் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமாக்கரன் சரண் 嗯。Yo Yo